மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு இன்னைக்கு பேச போறீங்க இயேசப்பா. உங்க கிருபையானது எங்கள் மத்தியில வெளிப்படட்டும். விசுவாசத்தை குறித்திருக்கிற ஆண்டவரே, அந்த கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடுங்க. விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு விசுவாசம். விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் என்ன பண்ணுவீங்க, பெறுவீர்கள். ஒரு மனிதனுக்கு கட்டாயம் விசுவாசம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லை, அந்த எனக்கு ஆண்டவருடைய மேல நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணும், கட்டாயம் அவசியம். விசுவாசம்னா எப்படி இருக்கும், இல்லை நம்ம விசுவாசத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இப்போ எல்லாரும் விசுவாசிக்கிறோமா அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஆமாம் நாங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ விசுவாசம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், அது வந்து ஆவியானவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தும். ஆவியானவருடைய ஒரு செயலை அந்த விசுவாசங்கிறது வெளிப்படுத்தும். நானே வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 12 அதனுடைய 9வது வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினால் ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்குதல் வரங்களும், குணமாக்கும் வரங்களும். இந்த விசுவாசம்ங்கிறது வரத்தில் ஒன்றாக இருக்கிறது. விசுவாசம் என்கிறது வரத்தில் ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவனுக்கு விசுவாசங்கிறது வரம் அளவுக்கு என்ன பண்ணணும், வெளிப்படணுமா. அந்த விசுவாசம் எப்படி வெளிப்பட்டா அது ஐயா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, விசுவாசிக்கிறவன் கவலைப்படக்கூடாது, விசுவாசிக்கிறவன் கவலைப்படக்கூடாது, விசுவாசிக்கிறவன் சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசிக்கிறேன் இந்த காரியம் எனக்கு நடக்குங்கிறவன் துக்கப்பட்டுறக்கூடாது, மனம் உடைந்து போயிடக்கூடாது, அவ்விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடாது. ரொம்ப என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அப்போ இது நமக்கு அவசியமாக இருக்கு. அதான் ஆண்டவர் அங்கே வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதான வார்த்தை என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து பலப்படுங்க. விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. அதனால நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. அப்போ நம்மகிட்ட என்ன நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் எனக்கு இது எப்படி என்ன பண்ணுவார், கட்டாயம் தருவார், இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தில் அவன் பலப்படுகிறவனாய் மாறிடணும். அப்போ அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவன் அந்த நன்மை என்ன பண்ணுறான், பார்க்கிறான். அப்போ இந்த விசுவாச வரங்கள் முதலாவது எப்படி இருக்கும், எப்படி அது வந்து நமக்குள்ள வந்து கிரியேட் செய்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள விசுவாச வரம் இல்லை, அந்த விசுவாசத்தை எனக்கு பலப்படுத்துகிறார் விசுவாசம், இது கட்டாயம் நடக்கும் அப்படின்னா மொதல் அடையாளம், ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது பட் ஆனால் இந்த இது நடக்கணும் இல்லை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடிக்கடி வசன மூலமாக பேசிக்கிட்டே இருப்பார். அடிக்கடி என்ன பண்ணுவார்னா வசன மூலமாக பேசிக்கிட்டே இருப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு இடத்த தருவேன், உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு அப்படியே போகலை, அடிக்கடி அவன்கிட்ட பேசுறார், அடிக்கடி வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், அவன் கூட இருந்து நிறைய காரியங்களை என்ன பண்றாரு, கவனித்து பார்க்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணுது, விசுவாசத்தின் ஒரு பிளஸ்ஸிங், அதாவது விசுவாசத்தின் செயல்கள் அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து வெளிப்படுகிறார். அப்போ நம்மளை சற்று ஆராய்ந்து பார்க்கணும், நம்மளை சற்று இன்னும் தெளிவுபடுத்தணும். விசுவாசத்துல நான் இன்னும் என்ன பண்ணணும், தேரணும், இல்லை விசுவாசத்துல என்ன என்ன பண்ணணும், வெளப்படணும். அப்போ இந்த விசுவாசம் என்கிற செயல்பாடு இல்லை விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், விசுவாசிக்கிறவனுக்கு இல்லை விசுவாசத்துல பலமா இருக்கிறவனுக்கு அடிக்கடி ஆண்டவர் பேசுவார். அவனுக்குள்ள அவிசுவாசம் இருக்காது, அவனுக்குள்ள கவலை வராது. இதான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து கேட்கலாம், ஆனாலும் சில வேலைகளை சோர்ந்து போயிடுறீங்கல்ல, சில வேலைகளில் கவலைப்பட்டுறீங்க, துக்கப்பட்டுறீங்க, ஐயோ இவ்வளோ ஜோமனியும் கிடைக்கல, இவ்வளோ தேடியும் எனக்கு கிடைக்கல. இல்லை அவிசுவாசமான காரியங்களை கற்பனை பண்றது, நமக்கு இனி என்ன நடக்க போகுது, இப்படிப்பட்ட அவிசுவாசங்களை கற்பனை பண்றது. அதனால கூட சில வேலைகள் என்ன பண்ணாது, அற்புதம் நடக்காது. அப்போ அற்புதம் வேணும், அற்புதம் நடக்கணும், அதுல விசுவாசத்துல என்ன பண்ணணும், வெளப்படணும். அப்ப விசுவாசங்கிறது எப்படி, இல்லாததை இல்லையா இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆபிரகாம் வந்து அவர் பிள்ளைட்ட சொல்றாரு, தந்தையே ஆடிலேயே என்ன பண்றது, அதை தேவன் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, இது எப்படி நடக்கும், அதை தேவன் பார்த்து கொள்வார், அவர் தானே தர்றேன்னு சொல்லி இருக்கிறாரு.
அவர் கட்டாயம் தருவார். அவர் தான் நடத்துவேன் சொல்லி இருக்கிறாரு, கட்டாயம் நடத்துவார். அவர் கூட இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்ல, கூட இருப்பார், அவர் வந்து நடத்துவார். அப்போ அந்த விசுவாசத்தின் இந்த பலன் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது தேவனிடத்தில். அதனாலதான் முதல்ல நீங்க துக்கப்படக்கூடாது, அதுவும் விசுவாசத்திற்கு எதிரான ஒரு காரியம். அவிசுவாசத்தை அறிக்கையிடக்கூடாது, இனி நடக்காது, இனி இப்படிதான் இருக்கும், இங்க என்னைக்கு பிரச்சனை வந்துருக்கு, இது அவிசுவாசத்தை அறிக்கைடுறது. இதுவும் அற்புதம் நடப்பதற்கு எதிரானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதும் புலம்பல், வேதனை. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அடைக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலையில இருக்கிறது போல காணப்படலாம். அநேக சிறைச்சாலையில இருக்கிறவர்களை, அநேக கட்டுகளுக்குள்ள இருக்கிறவர்களை, ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாய் நமக்கு சில பாடுகளை அனுமதிக்கிறார். சிலருடைய சிறைச்சாலை வியாதியின் போராட்டமா இருக்கும், சிலருடைய சிறைச்சாலை கடன், அந்த கடன்கிற காரியத்துக்குள்ள கட்டப்பட்ட நிலையில இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் மாறாக நிறைய நிறைய நன்மைகளை நமக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார், நமக்கு நன்மையை காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறார். அதனாலதான் கவனித்துக் கொள்ளுங்க, விசுவாசம், இந்த விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, நீங்க தேறினவர்களாய் மாறுங்க, இந்த விசுவாசத்துல பலமுள்ளவர்களாய் மாறுங்க, இந்த விசுவாசத்துக்குள்ள பலத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு நிறைய வேலைகள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஆனாலும் இந்த விசுவாசத்துல சின்ன இடரல் இருக்குது, அதுல உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா, இந்த விசுவாச காரியத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்துங்க. கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படி சொல்லிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துக்கிறேன், அடிமையும் தாழ்த்துக்கிறேன். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் கடமையை மாத்திர செய்திருக்கிறேன். எல்லா துதி கனமையும் நோக்கி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.